Hi friends, AR Cookos க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கேரளா தட்டுக்கடை chicken recipe எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். தட்டுக்கடைனா கேரளால வந்து வழியோரங்கள்ல சின்ன சின்னதா இந்த மாதிரி கடைகள் இருக்கும். இந்த கடைகளை தான் தட்டுக்கடைன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். 1 கிலோ chicken அடுத்து ஒரு 7 மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம். 2 சின்ன சைஸ் வல்லாரிய நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு 10 முந்திரி ஒரு 1/2 கப் தேங்காய் துருவுனது 2 தண்டு கறிவேப்பிலை அப்புறம் 2 ஏலக்காய் ஒரு 2 துண்டு பட்டை ஒரு 2 கிராம்பு அடுத்து தேவைக்கேற்ப உப்பு மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் அப்புறம் பொரிக்கிறதுக்கு தேவைக்கு oil இப்போ எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம் முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிற வல்லாரிய சேர்த்தறலாம் அதுக்கு அடுத்து வத்தல் மிளகு கறிவேப்பிலை முந்திரி துருவுன தேங்காய் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காய் கிராம்பு பட்டை மஞ்சள்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமா தண்ணீர் விட்டு நல்ல மைய அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ மசாலாவை நல்லா அரைச்சு எடுத்தாச்சு அடுத்து சிக்கன்ல 2 டீஸ்பூன் oil மேல ஊத்திடலாம் oil விட்டதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அரைப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கணும் இப்போ எல்லாம் ஒண்ணா கலந்ததுக்கு அப்புறம் அரை மணி நேரம் ஊறதுக்காக வச்சிரலாம் இப்போ இது ஊறதுக்கு இருக்கட்டும் இப்போ 1/2 hour ஆயிடுச்சு நாம ஒரு pan வச்சிரலாம் pan வச்சிட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான oil விட்டு oil சூடாவும் நம்ம ஊற வச்சிருக்கிற chicken பீஸ்களை ஒண்ணொண்ணா வச்சு பொரிச்சு எடுத்துறலாம் ஒரு புறம் வேகவும் மெதுவா மறுபுறம் திருப்பி போடணும் கொஞ்சம் வெந்து வர டைம்ல ரெண்டு கருவேப்பிலை இலைகள் போடணும் கருவேப்பிலை இலைகள் போட்டா இன்னும் வாசமா இருக்கும் நல்லா இருக்கும் கருவேப்பிலை இலை வந்து வாஷ் பண்ண உடனே இந்த எண்ணெயில போடிங்கனா தண்ணி இருக்கிறதுனால மேல பொட்டி தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இலைய வாஷ் பண்ணிட்டு லேசா தடச்சிட்டு போடுங்க ஈரம் இல்லாம போடணும் இப்போ நம்மளோட chicken வந்து நல்லா வெந்துருச்சு இத வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்படியே எல்லா பீஸ்களையும் பொரிச்சு எடுத்துறலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட தட்டுக்கடை சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம் சாப்பாடு எது கூடனாலும் சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இந்த மசாலா மீதம் இருந்துச்சுனா அந்த மசாலாவையும் எண்ணெயில போட்டு ஒரு 2 நிமிஷம் பொரிச்சதுக்கு அப்புறம் சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்டீங்கனா இன்னும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதோட இன்கிரிடியன்ட்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டுக்கோம் எங்களோட वीडियोस உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஏஆர் குக்கோஸ்க்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க பெல் பட்டன்ல ஆல் இன்ட்ரோ ஆப்ஷன்கே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்